வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் த்ரீ சிக்ஸ்டி கோயம்புத்தூர் ஸோ இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம் என்ற பயணத்தை தொடங்கி வைத்துள்ள மத்திய அமைச்சகம் எது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஸோ இவங்க தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை தொடங்கி வச்சுருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ தொடங்கி வச்ச அமைச்சகம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அதோடய அமைச்சராக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வீரேந்திர குமார் ஸோ இந்த பயணம் எதை நோக்கி எதை டெஸ்டினேஷனாக வச்சு கிளம்பியிருக்கிறாங்க அப்படின்னா சியாச்சின் பனிமலை சியாச்சின் அப்படின்றது ஒரு முக்கியமான இந்தியன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பனிமலை அதை நோக்கியே ஒரு நடைப்பயணம் தான் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம் அப்படின்றது ஸோ இது நான் நார்மலான நடைப்பயணம் தானே அப்படின்னு நினச்சோம்னா இது நார்மலான நடைப்பயணம் இல்லை மாற்றுத்திறனாளிகள் குழு அவங்களோட ஒரு நடைபயணம் ஸோ உயரின் உங்கள் உயரமான ஒரு போர்க்களம் ஒரு சண்டை நடக்கக்கூடிய இடம் தான் இந்த சியாச்சின் கிளாசியர் சியாச்சின் பனியாறுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகளோட ஒரு குழு கிளம்பி போகுது அந்த குழு கிளம்பக்கூடிய பயணத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திரர் குமார் சரிங்களா சரி இது ரிலேட்டாக டிஎன்பிஎஸ்சி கொஷின் நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஆன்சர் நான் இங்கே இந்த கொஷினுக்கு மட்டும் சொல்லிடுறேன் இந்தியாவின் மிக நீளமான பனியாறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் சியாச்சின் சியாச்சின் பணியார் தான் இந்தியாவின் நீளமான பணியாறு சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் இந்த இந்த குழு தான் கிளம்பி போயிருக்காங்க ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து லேண்ட் வேல்ட் ரெக்கார்ட் இது வந்து க இந்த பயணத்தை முடித்தாங்க அப்படின்னா இது ஒரு புதிய உலக சாதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஓகே அடுத்த நியூஸ் பார்க்கலாம் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் பொருத்தப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எனும் பெருமையை பெற்றுள்ள தேசிய பூங்கா இது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்கா காசிரங்கா நேஷ்னல் பார்க் கேஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது அமைந்திருக்கக்கூடிய இடம் அசாம் அசாம் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பூங்காவோட பரப்பளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் ஸோ ஏ இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த நானூற்றி முப்பது சதுர கிலோமீட்டருங்கும் போது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் செல்ஃபோன் சிக்னல்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து என்ன இருக்காது கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்காது ஸோ அதை எது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேட்டலைட் ஃபோன் இருக்கக்கூடிய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சேட்டலைட் ஃபோன் அப்படிங்கும்போது மொபைல் நார்மல் மொபைலை கம்பேர் பண்ணும்போது அதிகமான டிஸ் ரேஞ்சை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிவைஸ் ஸோ அப்போது இந்த சேவையை வழங்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் தான் ஸோ பிஎஸ்என்எல் தான் இந்த சேவையை வழங்குகிறாங்க இது எதற்காக இதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேட்டை தடுப்பு முயற்சி இப்போ நல்ல சென்ட்ரான ஒரு காடோ இல்லை இந்த ஆஃபீஸில் வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே ஒரு வேட்டையாடுதல் வேட்டையாடப்படுதல் நடக்குது அப்படின்னா அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் கம்யூனிகேட் பண்ண முடியலை ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சேட்டலைட் ஃபோன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக இது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அடுத்து பாருங்கள் அசாமோட கவர்னர் வந்து ஜெகதீஷ் முகி அப்படின்றவர் அசாமோட முதல்வர் வந்து ஹிமாந்தா பிஸ்வா சர்மா ஸோ அசாமோட தலைநகரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திஸ்பூர் அண்ட் வந்து நீதிமன்ற தலைநகரம் கவுகாத்தி சரி இதில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் காசிரங்கா தேசிய பூங்கா எந்த உயிரினத்திற்கு பெயர் பெற்றது அங்கே வந்து எந்த உயிரினம் அதிகமாக இருக்குது அப்படின்றது கேள்வி ஸோ அதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே சரிங்களா அடுத்த நியூஸ் பார்க்கலாம் சாகோ என்ற புதிய ஆலோசனை குழுவை உருவாக்கியுள்ள அமைப்பு எது ஆன்சர் பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுதான் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலக சுகாதார அமைப்பு தான் இந்த சாகோ அப்படின்ற ஒரு புதிய ஆலோசனை குழு உருவாக்கியிருக்குறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சாகோ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள் சயின்டிஃபிக் அட்வைசரி குரூப் ஃபார் ஆர்ஜின்ஸ் ஆஃப் நோவல் பேத்தகரிஸ் ஓகேங்களா ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நோவல் அப்படின்னா இதில் என்ன வேணும்னு சொல்ல வராங்க இந்த கொரோனா வைரஸை சொல்ல வராங்க ஸோ சயின்டிஃபிக்காக இதை ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க டபிள்யூஹெச்ஓ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சைனா தான் இந்த நோயை பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தப்போ ஸோ டபிள்யூஹெச்ஓ மூலமாக இப்போ இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ சாகோ அப்படின்ற குரூப் எந்த குழு அமைச்சாங்க இல்லை எந்த ஆர்கனைசேஷன் அமைக்கிறாங்கன்னு கேட்டால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த குழு வந்து என்ன இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஸ் கோவிட் டூ அந்த வைரஸோட தோற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா இதுலாம் இது எங்கேருந்து ஆச்சு ஓகேவா ஒரு லேப்லேருந்து வந்துச்சா இல்லை நார்மலாக நேச்சுராகவே பரவன டிசீஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சாகோ குரூப் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஃபார்ம் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓட தலைநகரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஸோ டபிள்யூஹெச்ஓ வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் நமக்கு சுதந்திரமாக அடுத்த வருஷம் நிறுவிருக்கிறாங்க ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி தான் அடுத்த கொஸ்டின் டப்பாஸ் என்ற இணையதள போற்றலை அறிமுகப்படுத்திய இந்திய அமைச்சகம் இது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரத்துறை அமைச்சகம் தான் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா எதுக்கு பார்த்தோம் ஆப்ரேஷன் ப்ளூ ஃப்ரீடம் அதே மாதிரி டப்பாஸ் அப்படின்ற இணையதள போர்ட்டல் இது எதுக்காக அப்படின்னா ஒரு இ ஸ்டடி போர்ட்டல் இ ஸ்டடினா தெரியும் இல்லையா ஸோ நெட் மூலமாக இன்டர்நெட் மூலமாகவே நம்ம படிச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் இந்த டப்பாஸ் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விரிவுரைகள் படிப்புகள் மற்றும் மின் புத்தகங்கள் இது காமனாக இது வந்து ஒரு வெப் போர்ட்டல் ஸோ இதில் முக்கியமாக இந்த மூணுமே இருக்கும் ஸ்டடிஸ் ரிலேட்டராக எப்போனாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஸோ எந்த அமௌண்ட்டும் இதுக்கு வந்து கிடையாது ஸோ இதில் அஞ்சு படிப்புகள் வந்து கொண்டு வந்துருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றதுனால முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரக் அபியூஸ் ப்ரிவென்ஷன் சரிங்களா ட்ரக் அக்யூ அக்யூஸ்ட் அபியூஸ் ப்ரிவென்ஷன்னா போதைப் பொருளை தடுக்கிறது இல்லை அதில் பயன்படுத்தாமல் இருக்கிறது குறித்தது அடுத்து பார்த்திங்கன்னா எல்டரி கேர் அப்படின்னா நான் முதியோர் ரிலேட்டராக கேர் பண்ணக்கூடியது அடுத்து கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிமென்ஷியா ஓகேங்களா கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிமென்ஷியா அடுத்து ட்ரான்ஸ்ஜென்ட்ரல் இஷ்யூஸ் ஸோ அடுத்து லாஸ்ட்டாக த காம்ப்ரஹென்சிவ் கோர்ஸ் ஆன சோசியல் டிஃபென்ஸ் இஷ்யூஸ் ஸோ இது எல்லாமே அந்த டப்பாஸ் போர்ட்டலில் வழங்கப்படக்கூடிய ஒரு ஐந்து விதமான ஸ்டடிஸ் லிஸ்ட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இ புக்ஸ் அண்ட் வந்து விறுவிறு லெக்சரர் எல்லாமே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்பவே முக்கியமான நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் விபஜன் விபீஷிகா ஸ்மிருதி திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு கொஞ்சம் வாயிலையும் நுழையாத பேராக இருக்கும் ஸோ இதை அறிவித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மோ பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் என்ன பண்ணுறாரு அறிவிக்கிறார் ஸோ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரிவினை கொடுமைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாரு ஆகஸ்ட் பதினாலாம் தேதியை ஸோ ஆகஸ்ட் பதினாலு தான் என்ன பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான் நம்மகிட்டருந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து நிறைய கலவரங்கள் நிறைய மக்கள் வந்து இறந்துருப்பாங்க ஸோ அவங்கள தியாகங்களை வந்து நினைவு கூற வகையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரிவினை கொடுமைகள் தினம் வந்து அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் மோடி சொல்லியிருக்கிறார் ஸோ இது பாகிஸ்தான் சுதந்திர தினத்தோட நாள் பதினாலு ஆகஸ்ட் ஆயிரம் சொல்வது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் முறையாக சரிங்களா ஓகே அடுத்த நியூஸ் மைஇ ஹார்ட் என்ற இணையதள போர்ட்டலை தொடங்கியுள்ள நிறுவனம் எது ஸோ ஐ ஹேட் அப்படின்ற இணையதள போற்ற தொடங்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஆன்சர் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஸோ இதை வந்து எதுக்காக கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள் அவங்களோட பொருளை வந்து நேரடியாக வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ யார் ஒரு பெயிண்டர்ஸோ ஒரு கைவினையாளருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த இன்டர்மீடியடால் என்ன ஆகுது இந்த பிரச்சனைலாம் வருதுன்றதுனால இந்த இன்டர்மீடியேட் இல்லாமல் நேரடியாக கேட்குறவங்க கஸ்டமர்கிட்டையே கொண்டு போய் என்ன பண்ணுறது ப்ராடக்டாக சேர்க்கறது தான் இந்த கான்செப்ட் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட த பொருள் உள்ள இருக்குது எட்டு மாநிலங்களில் இந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஹெச்எல் டெக்னாலஜியோட தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சி விஜயகுமார் ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸ் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் எங்கே தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா நொய்டாலர் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸின் புதிய சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நாதில் கோத்ரேஜ் ஸோ இவர் யார் இவர் பற்றி என்னென்ற தெரிஞ்சுக்கலாம் அவங்க இதுக்கு முன்னாடி சேர்மனாக இருந்தவர் யாருன்னா ஆதி கோத்ரேஜ் அப்படின்றவர் இருப்பார் ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் இன்னொரு கோத்ரேஜ் பார்த்தோம் இல்லையா என்ன கோத்ரேஜ் ஆதி கோத்ரேஜ் ஆதி கோத்ரேஜ் ரிட்டர்ன் பண்ணதுனால அவரோட போஸ்டிங் அவரோட தம்பிக்கு போய் சேருது ஸோ ஆதி கோத்ரேஜ் வந்து அவர் இந்த வருஷம் நிறுவப்பட்டுச்சு ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஸோ இதோடய ஹெட் குவாட்டர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் பழைய ஆதி கோதரேஜ் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த நியூஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு இயல் இசை மன்ற தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வாகை சந்திரசேகர் இந்த ஃபோட்டோவில் தான் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ப்ளஸ் வந்து அரசியல் பொதுக்கூட்டங்களையும் பேசிகிட்டு இருக்கிற ஆளை என்ன பண்ணிட்டாங்க வேறு அது சப்போர்ட் வந்துச்சு இல்லையா ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி தமிழ்நாடு இயல் இசை மன்றத் தலைவராக இவரை நியமிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து சும்மா இல்லை இதுக்கு முன்னாடி முன்னாள் சட்டம் பேரவை உறுப்பினராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தோட செயலாளராகவும் உறுப்பினராகவும் வந்திருக்கார் ஸோ அதுவும் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஆகக்கூடியவங்களை யூஸ் பண்ணால் தான் அதுக்கேற்ற எஃபிஷியன்ட் ஒர்க்கு இருந்து வாங்க முடியும் அப்படின்றதுனால ஸோ அதை தந்து தெளிவாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நலவாரியத்தின் தலைவர் அப்படின்னு இவர் தான் சொல்கிறாங்க நலவாரியத்துறையோட தலைவர் டல்கோசி தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும் நான் உங்களுக்கு நடத்தணும் அதை நான் சீக்கிரமே ஸோ தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவராகவும் இவர் வந்து இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தோட உறுப்பினர் மற்றும் செயலாளராகவும் இவர் பதவி வச்சிருக்கார் இது எல்லாமே இவர் வகித்த பதவிகள் ஓகேங்களா அடுத்த நியூஸ் பாருங்கள் இந்தியா எந்த ஆண்டுக்குள் எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெற இலக்கு நிர்ணயித்து உள்ளது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ நோக்கம் என்ன என்னலாம் இதில் கான்செப்ட் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நோக்கம் வந்து மாசுபாட்டை ஏற்படுத்தாத ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்க திட்டம் ஸோ அதான் அவங்க என்ன சொல்ல வராங்க மேலே கொஸ்டினில் தெளிவாக பார்த்துருப்பீங்களே எரிசக்தி துறையில் தண்ணீரவை பெறணும் அப்படின்றது கான்செப்ட் ஸோ தண்ணிறவு எதை வச்சு பெற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் ஸோ ஹைட்ரஜனை வச்சு நாங்கள் தண்ணீரவு பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட நூற்றாண்டு சுதந்திர விழா நூறாவது சுதந்திர விழாக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க நம்ம எலக்ட்ரிசிட்டியில் தண்ணீரவே அடைஞ்சிடுவோம் செல்ஃப் ரிலையன்ஸ் அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்த நியூஸ் பாருங்கள் இந்த ஆண்டிற்கான வாயுசேனா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஆண்டிற்கான வாயுசேனா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தீபக் மோகனன் மற்றும் உத்தர் குமார் தீபக் மோகனன் மற்றும் உத்தர் குமார் சரிங்களா ஓகே இதில் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானப்படையினருக்கு சிறப்பான பணிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் விமானப்படையினருக்கு சிறப்பான பணிகளுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த வாயு வாயு சக்கரா வாயு சேனா பதக்கம் வாயு சேனா பதக்கம் அப்படின்றது ஸோ இது என்ன அப்படின்றது சொல்லியாச்சு ஸோ எதுக்கு கொடுக்காங்கன்னு சொல்லியாச்சு இந்த வருஷம் யார் வாங்கினாங்கன்னு பாருங்கள் ஸ்குவாட்ரன் லீடர் தீபக் மோகனன் அண்ட் விங் கமாண்டர் உத்தர்குமார் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த வருஷம் சிறப்பாக பணி செஞ்சதுக்காக இந்த வாயுசேனா பதக்கம் கிடைச்சிருக்குது சரிங்களா அடுத்த நியூஸ் பாருங்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஓதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சுகஞ்சனா அப்படின்ற ஒரு பெண் தான் இவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயது ஆகுது ஸோ இருபத்தேழு வயதில் இவங்க இப்போ பெண் ஓதுவாராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க எக்ஸாம் மூலமாக ஸோ இவங்க வந்து எந்த கோவிலில் பணிபுரிய இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேனுபுரீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது ஸோ அந்த கோயிலில் தான் இவங்க இப்போ பெண் ஓதுவராக பதவியில் ஏற்க போகிறாங்க ஸோ இது எந்த ஸ்கீமு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகை அர்ச்சகராகும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ம தமிழக அரசு ஒன்று கொண்டு வந்திருக்கும் ஸோ அந்த ஸ்கீமை வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ தேனுபுரீஸ்வரர் கோயிலோட பெண் ஓதுவார் முதல் பெண் ஓதுவராக சுகாஞ்சனாக வந்திருக்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்த நியூஸ் இந்தியாவில் அதிக முறை தேசிய கொடியை ஏற்றிய தேசிய கொடியை சுதந்திர நாளில் ஏற்றிய முதலமைச்சர் எனும் பெருமை பெறுபவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட்டோட சிஎம் ஸ்டேட் சிஎம்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணணும் சுதந்திர கொடி ஏற்றணும் ஸோ அப்படி ஏற்றின கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அதிக முறை யார் இது பண்ணிக்காரோனா நிதிஷ்குமார் பீகாரோட முதலமைச்சர் ஸோ இவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு முறை இது வரைக்கும் ஸோ பதினஞ்சு மணி என்ன பார்த்துக்கோங்க அவர் கண்டினியூஸாக அவர் ஒன்று சிஎமாக இருக்கணும் இல்லை அந்த போஸ்டிங் வந்திருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த முதலமைச்சராக கொடியேற்ற முடியும் ஸோ அந்த மாதிரி அவர் பதினஞ்சு டைம் கொடியேற்றிருக்கிறாரு சரிங்களா ரொம்பவே முக்கியமான டேட்டா அடுத்து பாருங்கள் உத்வேகம் திட்டத்தை சுதந்திர நாளில் அறிவித்தவர் யார் ஸோ உத்வேகம் அப்படின்றது யார் அறிவித்த திட்டம்னா மோடி அவர்கள் அறிவித்த திட்டம் ஸோ உத்வேகம் திட்டத்தோட இன்னொரு பேர் என்னென்னா கதிசக்தி திட்டம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகளை உருவாக்கணுன்றது தான் ஸோ கதிசக்தி திட்டம் எதுக்காகனு கேட்டால் வேலைவாய்ப்புகளை உருவாக்க எவ்வளோ ரூபா அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கு சாரி நூறு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க நூறு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ இளைஞர்கள் எல்லோரும் கண்டிப்பாக இருங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக வேக்கன்சிஸ் அதிகமாகும் ஓகேங்களா சரி இன்னைக்கான அடுத்த நியூஸ் தமிழக அரசின் டிஜிட்டல் மற்றும் நிர்வாக நடைமுறை எளிமையாக்கல் அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி டேவிதார் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இவர் தான் இந்த பிடபிள்யூசி தேவிதார் ஸோ இவர் தான் என்ன ஆகுறாரு தமிழக அரசின் டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மு நடைமுறையின் எளிமையாக்கள் அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ஸோ போஸ்டிங் பெருசாக இருக்குது ஆள் கொஞ்சம் ஆளோட நேம் மூணு நேம் போட்டு பெருசாக வச்சுருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஓகே ஸோ இது எல்லாம் தான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்தோட பிடிஎஃப் லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்து எக்ஸாம் வந்து எப்போனாலும் கால்ஃபர் ஆகலாம் ஸோ நம்ம முடிக்கிறத தெளிவாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முடித்து வச்சுக்கிட்டே வாங்க அது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಾಳೆ ಇನ್ನೊಂದು ವೀಡಿಯೋ ಪಾಕಲಾ